ஊருக்கு வந்து உங்களை எல்லாம் கண்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வா மதன் வா. அடே நீங்கள் வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, இவங்க தான் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, வந்தோம். வணக்கம்மா. வணக்கம். பாருங்கள் பாருங்கள், நீங்கள் தானே மதனன் மோகினி? ஆமாம்மா, நாங்க தான். உங்களோட வருகைக்காகத்தான் ஐயாவும் நானும் காத்திருக்கிறோம். அவருக்கு தமிழ் பேச வாராது. சியா சியா, ஐயா உங்களை உட்கார சொல்லுகிறார். அங்காலே இருங்கள் இருங்கள். இருவரையும் எங்களோட ஊரில் நடனமாட ஒப்பந்தம் செய்ய இருக்கிறோம். நீங்களும் அம்மாதிரி ஆட வாரீர்களா? அதற்கு என்ன தொகை வேண்டும்? எப்படி உங்களோட கண்டிஷன்? இந்த கௌரிய சங்கரும் உங்க ஊருக்கு வர சம்மதிச்சுட்டாங்களோ? இவங்க வந்து என்னத்தை ஆடி மன்னிக்கணுமா, மதன் மோகனிய நீங்க ஒப்பந்தம் செய்யறதா இருந்தா நாங்க உங்க ஊருக்கு வரத பத்தி கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவு சொல்லணும். ஏன், என்ன சங்கதி? வேற ஒண்ணு இல்லம்மா, எங்களுக்கு ஈக்குவலா அவங்களால ஆடவே முடியாது, அதனால வந்து அவமானப்பட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. மௌசியா பீலா பிஸ்தர் கோயா கோயா, சீலா சப்து கோயா கோயா. நீங்கள் ரெண்டு கோஷ்டிகளும் எங்களோட ஊருக்கு வந்தால் நல்லதா இருக்கும் என்று ஐயா சொல்லுகிறார். இல்லம்மா, அவங்க வந்தா நாங்க வரது சந்தேகம் தான். கௌரி ஏன் இப்படி பயப்படுற? பயம் ஒண்ணு இல்ல, நமக்குள்ள ஏதாவது பகை வந்துடுமோன்னு யோசிக்கிற. அதுக்காக நீ ஒண்ணு யோசிக்கல, எங்களோட சரி சமமா ஆடுறதுக்கு பாவம் உங்களுக்கு தைரியம் இல்ல. அப்ப சொல்லிடாத, நாளைக்கே இதே ஊர்ல எங்க வேணும்னாலும் ஒரே மாதிரி ஆடி பார்த்துடுவோம். பாக்கலாமா? ஓ பாக்கலாம். அதுக்கு தயாரா? இப்பவே தயார். அப்படி வாருங்கள் வழிக்கு. நீங்கள் ரெண்டு பட்டா எங்களுக்கு நல்லது, உங்களுக்குள்ளே போட்டி வந்தால் கலைக்கும் நல்லது. நீங்கள் பேசிக்கொண்ட மாதிரியே நாளைக்கு இந்த ஊர் கண்காட்சியில் ஒரே மேடையில் ஆடுங்கள். அதை நானும் ஐயாவும் பார்க்கிறோம். அப்புறம் எங்களோட ஊருக்கு கொண்டு போக ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரே மேடையில் ஆட நாங்க ரெடியா இருக்கிறோம். அவங்க சம்மதிக்கிறாங்களான்னு கேளுங்க. எதுக்கு நாங்க தயாரானதா ஏற்கனவே சொல்லிட்டுமே. சந்தோஷம். அதற்கு உண்டான ஏற்பாட்டை உடனடியாக செய்யுங்கள். அதை அவங்களையே செய்ய சொல்லுங்க, நாங்க வர்றோம். மிஸ்டர் மதன், அங்காலே என்ன பேசுகிறீர்கள்? ஒண்ணும் இல்ல, ஒரு சந்தேகம் கேட்கலாமா? மௌசியா ரூடர் லிப் வியா வியா என்ன சந்தேகம் கேட்கலாமே? உங்க ரெண்டு பேரு குரலையும் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே. இல்லையே, கேட்டிருக்க முடியாதே. நாங்களே வேஷம் போடுறவங்க, எங்க கிட்ட நீங்க வேஷம் போடுறீங்களா? வேஷமா என்ன சொல்லுகிறீர்கள்? ஆச்சி, என்ன பேசுறீங்க? ஐயா சியா சியா, முதல்ல இன்ஸ்பெக்டர், அப்புறம் காது கேட்காத பட்டர், இப்ப இந்த வேஷமா? இனிமே நீங்க எந்த வேஷமும் போட முடியாது. உங்களை கண்டுபிடிக்கணும்னு தானே நான் ஒவ்வொரு நிமிஷமும் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க பூர்வீகம் என்ன? முதல்ல அது சொல்லுங்க. மதன், நாங்களும் உங்களை போல ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஆமா, இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி இனிமே ரெண்டு பேருமே ஒன்னா கூட்டா சேர்ந்து பல பெரிய பெரிய காரியங்கள்ல ஈடுபடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல்ல எங்க கிட்ட இருந்து அபகரிச்சிட்டு போன பொருளை எல்லாம் திருப்பி கொடுங்க, அதுக்கப்புறம் எதையும் பேசலாம். அந்த பொருள் மட்டும் இல்ல, நாங்க ஏற்கனவே பல இடங்கள்ல கொள்ளையடிச்ச பொருளும் உங்ககிட்ட இருந்து அபகரிச்சிட்டு வந்ததும் எல்லாம் எங்க கைவசந்தா இருக்கு. கவலைப்படாதீங்க, அந்த ரெண்டையும் சமமா பிரிச்சு எடுத்துக்கலாம். உண்மையாக உறுதியா சொல்றேன், நாளைக்கு இதே நேரத்துக்கு இந்த ரூமுக்கு வாங்க, உங்க பொருளை நான் திருப்பி கொடுத்துறேன். அதோட நான் ஒரு பெரிய திட்டம் சொல்றேன், அதுக்கும் நீங்க ஒத்துழைச்சா அதுல கிடைக்க பொருளையும் நம்ம ரெண்டு பேரும் பங்கிட்டு எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? உங்க பேச்ச நம்பலாமா? ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை துரோகம் செய்யவே மாட்டோம். இப்ப நீங்க புறப்படுங்க, இன்னைக்கு பூராவும் எங்களுக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நாளைக்கு சந்திப்போம். இன்னைக்கு நைட் இங்க தானே இருப்பீங்க? இல்ல இல்ல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, காலையில தான் வருவோம். அப்ப நாங்க நாளைக்கே சந்திக்கிறோம்.
சீயா சீயா ஆஹா மியா மியா.